இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்றப்ப எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா கீரை புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு இன்னும் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு தேங்காயும் கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் நான் அரைச்சி வச்சுருக்கேன், புடிசாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. இல்லை துருவுறவங்க நீங்கள் தேங்காயை துருவி கூட வச்சுக்கலாம். சீரகத்தை ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா அரைஞ்சி கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரியவும் அரைச்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை போடுங்க. போட்டுட்டு வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக அரைச்சிக்கோங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகாய அதோட சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாசனைக்கு கருவேப்பிலை நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். வதங்கவும் நம்ம நறுக்கி கழுவி வச்சுருங்க கீரையை போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு எடுத்து போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. கீரைகள் எப்பவுமே வந்து சூடான உடனே அளவு வந்து சிறுசாயிடும். இப்போ கீரை வதக்குறீங்க, எந்த கீரையும் வதக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க. உப்பு போட்டீங்க அப்படின்னா அதனோட நிறம் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு கீரை நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. கீரையில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா அது வேகிற அளவுக்கு கூடுமானதாக இருக்கும். அப்புறமா அப்படின்றதுக்காக மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா கீரை கருப்பாயிடும். ஒரு மாதிரி நேரம் பச்சையாக இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டேவும் அதை சும்மா அப்படின்னா தாடி பிடிக்காது. சரி பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லைட் நல்லா செஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டாலே போதும் கீரைக்கு. ஏன்னா கீரையில் லைட்டாக நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதனால் உப்பு போட்டுட்டு வாசனையா இருக்கு. இப்ப நம்மளுக்கு தேங்காய் துருவலை இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி துருவி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவலோட நம்ம சீரகமும் சேர்க்கறதுனால அவங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க நல்லா வதங்கி இருக்கு. தேங்காய் துருவல் போட்டுருக்கிறதுனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லை டெய்லி கூட குழந்தைங்களுக்கு கீரை வச்சு கொடுத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கும் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்ணு சம்மந்தமான குளறு வரவே வராது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா சாப்பாடு உணவுகளுமே வந்து சத்து இல்லாமல் தான் இருக்கு. அதனால டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. இது மாதிரியான சமையல் குறிப்புகளோ இல்லை இதர குறிப்புகளோ உங்களுக்கு தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.